டூத் பவுடர் அதாவது பல் பொடி யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க, ஆனால் இந்த சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டூத் பவுடர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டூத் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டூத் ப்ரஷ்ஷில் தான் வந்துட்டு ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணி மைனர் ஸ்பேசஸ் அந்த ஸ்மால் கிரிவிசஸ் பிட்வீன் த கம்ஸ் அந்த டீத்துக்கெலாம் ரீச் ஆகி க்ளீன் பண்ண முடியும். நம்பர் டூ வந்துட்டு சாஃப்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே டூத் பவுடர் யூஸ்வலி லிட்டில் மோர் அப்ரேசிவ் தேன் டூத் பேஸ்ட். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சாஃப்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் டெக்னிக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்துட்டு இன்க்ரீடியன்ஸை பார்த்து டூத் பவுடரை வந்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா டூத் பவுடரில் வந்துட்டு ரொம்ப மார்க்கெட் பண்ணி ஒயிட்னிங் டூத் பவுடர்ஸ், நிறைய சார்கோல் இருக்கிற மாதிரி, கிளே இருக்கிற மாதிரி, இந்த பிரிக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணி கூட வந்து பல் ஒயிட் ஆகும்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாகாமல் டீத்துக்கு ஹெல்தியரான சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரைடாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ராக்சி அப்படைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டீத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் எனாமிலை ரீமினரலைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல காம்பனன்ட்ஸ் இருக்கிற டூத் பவுடராக செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெக்னிக் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டூத் பவுடரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.